ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ஆறாம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத்தில் இருக்க அழகு ஏழு வரியை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதன் தொடர்ச்சியாக வந்து இரண்டாம் பருவம் பார்க்க போகிறோம். ஸோ இரண்டாம் பருவத்தில் அழகு ஒன்று வெப்பம். ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்க க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த டாப்பிக்கில் இருக்க க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி சேனல் ஆறாம் வகுப்பு அறிவியல் இரண்டாம் பருவத்தில் இருக்க அழகு ஒன்று வெப்பம். ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்க சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதில் உள்ள மூலக்கூறுகள். விடை, வேகமாக நகரத் தொடங்கும். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதில் உள்ள மூலக்கூறுகள் வேகமாக நகரத் தொடங்கும். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதில் உள்ள மூலக்கூறுகள் வந்து வேகமாக நகரத் தொடங்கும். அடுத்த க்வெஸ்சன் இரண்டு, வெப்பத்தின் அழகு. விடை, ஜூல். வெப்பத்தின் அழகு ஜூல். அடுத்ததா க்வெஸ்சன் மூன்று, 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும்பொழுது உருவாகும் நீரின் வெப்பநிலை. விடை, ஏறக்குறைய 40 டிகிரி செல்சியஸ். 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும்பொழுது உருவாகும் வெப்பநிலை வந்து ஏறக்குறைய 40 டிகிரி செல்சியஸ். வெப்பத்துக்கு வந்து பொதுவாக அதிகமான இடத்துலேருந்து குறைவான இடத்துக்கு வந்து பரவுற தன்மை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வந்து தண்ணி வந்து ஒரு மேடான இடத்துல வந்து பள்ளமான இடத்துக்கு வருது இல்லையா, ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ 30 டிகிரி வந்து கம்மியாக இருக்குது, ஸோ அந்த 30 டிகிரி வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ 50 டிகிரி வந்து அந்த 30 டிகிரி கூட சேரும்பொழுது ஏறக்குறைய 40 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஸோ இன்னமும் சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா, இரண்டு நம்பரையும் அதாவது 30யும் 50யும் கூட்டி 2 வகுத்து பாருங்கள், 40 ஆன்சர் வரும். ஸோ அதே கான்செப்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக க்வெஸ்சன் 4, 50 டிகிரி செல்சியஸில் உள்ள ஒரு இரும்பு குண்டினை 50 டிகிரி வெப்பநிலையில் உள்ள நீர் நிரம்பிய முகவையில் போடும் பொழுது வெப்பமானது. விடை, இரும்பு குண்டிலிருந்து நீருக்கோ அல்லது நீரிலிருந்து இரும்பு குண்டுக்கோ மாறாது. 50 டிகிரி செல்சியஸில் உள்ள ஒரு இரும்பு குண்டினை 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள நீர் நிரம்பிய முகவையில் போடும் பொழுது வெப்பமானது வந்து இரும்பு குண்டிலிருந்து நீருக்கோ அல்லது நீரிலிருந்து இரும்பு குண்டுக்கோ மாறாது. பொதுவாக வெப்பம் வந்து அதிகமான இடத்துலேருந்து கம்மியான இடத்துக்கு பரவுற தன்மை இருக்குது. ஓகேவா, இங்கே வந்து இரும்பு குண்டில் இருக்க வெப்பநிலையும் நீரில் இருக்க வெப்பநிலையும் ஒன்றாக இருக்க, 50 டிகிரி செல்சியஸ் 50 டிகிரி செல்சியஸ் இருக்கிறதுனால இரும்பு குண்டிலிருந்து நீருக்கோ அல்லது நீரிலிருந்து இரும்பு குண்டுக்கோ வந்து வெப்பம் வந்து மாறாது. அடுத்ததாக பாடப்பகுதியில் இருக்க கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன், வெப்பம் இங்கே டேஷ் வரும். ஸோ டேஷ் பொருளிலிருந்து டேஷ் பொருளுக்கு பரவும். விடை, வெப்பநிலை அதிகமான குறைவான. வெப்பநிலை அதிகமான பொருளிலிருந்து குறைவான பொருளுக்கு பரவும். அடுத்ததாக க்வெஸ்சன் இரண்டு, பொருளின் சூடான நிலையானது டேஷ் கொண்டு கணக்கிடப்படுகிறது. விடை, வெப்பநிலை மானி. பொருளின் சூடான நிலையானது வெப்பநிலை மானி கொண்டு கணக்கிடப்படுகிறது. அடுத்ததாக க்வெஸ்சன் மூன்று, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு. விடை, கெல்வின். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். அடுத்ததாக க்வெஸ்சன் நான்கு, வெப்பப்படுத்தும் பொழுது திடப்பொருள் டேஷ் மற்றும் குளிர்விக்கும் பொழுது டேஷ். விடை, விரிவடையும் சுருங்கும். வெப்பப்படுத்தும் பொழுது திடப்பொருள் விரிவடையும் மற்றும் குளிர்விக்கும் பொழுது சுருங்கும். அடுத்ததாக க்வெஸ்சன் 5, 2 பொருள்களுக்கு இடையே வெப்ப பரிமாற்றம் இல்லையெனில் அவை இரண்டும் டேஷ் நிலையில் உள்ளன. விடை, வெப்ப சமநிலையில். 2 பொருள்களுக்கிடையே வெப்ப பரிமாற்றம் இல்லையெனில் அவை இரண்டும் வெப்ப சமநிலையில் உள்ளன.
ஸோ இதற்கு ஒரு உதாரணம் வந்து நம்ம 50 டிகிரி செல்சியஸ் 50 டிகிரி செல்சியஸ் அதாவது இரும்பு குண்டு வந்து 50 டிகிரி செல்சியஸில் இருக்குது, தண்ணீர் வந்து 50 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது இரண்டையும் ஒன்று சேர்க்கும் பொழுது வெப்பநிலை வந்து சமநிலையில் இருக்கும். அடுத்ததாக பாடப்பகுதியில் இருக்க சரியா அல்லது தவறா என கூறுக. தவறாக இருப்பின் சரியாக எழுதவும். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல். இது வெப்பநிலை அதிகமான பொருளில் இருந்து வெப்பநிலை குறைவான பொருளுக்கு பரவும். விடை சரி. வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல். இது வெப்பநிலை அதிகமான பொருளில் இருந்து வெப்பநிலை குறைவான பொருளுக்கு பரவும். விடை வந்து சரியானது. அடுத்ததாக க்வெஸ்சன் 2. நீரிலிருந்து வெப்பம் வெளியேறும் பொழுது நீராவி உருவாகும். விடை தவறு. சரியான விடை, வெப்பம் உட்கவரும் போது நீராவி உருவாகும். இப்போ வந்து தண்ணி வந்து 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்குது. ஸோ கொதிக்குதுன்னா அந்த தண்ணி வந்து அந்த 100 டிகிரி செல்சியஸ் வந்து உட்கவருது, அதாவது வெப்பத்தை வந்து உள்வாங்கிறதுனால தான் நீராவி வந்து வெளிப்படுது. சரியான விடை, வெப்பம் உட்கவரும் பொழுது நீராவி உருவாகும். அடுத்ததாக க்வெஸ்சன் 3. வெப்ப விரிவு என்பது பொதுவாக தீங்கானது. விடை தவறு. சரியான விடை, வெப்ப விரிவு என்பது பொதுவாக தீங்கானது அல்ல. அடுத்ததாக க்வெஸ்சன் 4. போரஸ் சிலிக்கேட் கண்ணாடியானது வெப்பப்படுத்தும் பொழுது அதிகம் விரிவடையாது. விடை சரி. போரோ சிலிக்கேட் கண்ணாடியானது வெப்பப்படுத்தும் பொழுது அதிகம் விரிவடையாது. அடுத்ததாக க்வெஸ்சன் 5. வெப்பம் மற்றும் வெப்பநிலை இரண்டும் ஒரே அலகினை பெற்றுள்ளன. விடை தவறு. சரியான விடை, இரண்டும் வெவ்வேறு அலகினை பெற்றுள்ளன. வெப்பம் வந்து ஜூல், வெப்பநிலை வந்து கெல்வின். அடுத்ததாக பாடப்பகுதியில் இருக்க ஒப்புமை தருக. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. வெப்பம் ஜூல், வெப்பநிலை டேஸ். விடை கெல்வின். வெப்பம் ஜூல், வெப்பநிலை கெல்வின். பனிக்கட்டி 0 டிகிரி செல்சியஸ், கொதிநீர் டேஸ். விடை 100 டிகிரி செல்சியஸ். பனிக்கட்டி 0 டிகிரி செல்சியஸ், கொதிநீர் 100 டிகிரி செல்சியஸ். அடுத்ததாக க்வெஸ்சன் 3. மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றல் வெப்பம், சராசரி இயக்க ஆற்றல் டேஸ். விடை வெப்பநிலை. மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றல் வெப்பம், சராசரி இயக்க ஆற்றல் வெப்பநிலை. அடுத்ததாக பாடப்பகுதியில் இருக்க பொறுத்துக. வெப்பம் அதற்கு வந்து ஜூல், வெப்பநிலை அதற்கு வந்து கெல்வின், வெப்ப சமநிலை அதற்கு வந்து வெப்ப பரிமாற்றம் இல்லை, பனிக்கட்டி அதற்கு வந்து 0 டிகிரி செல்சியஸ், கொதிநீர் அதற்கு வந்து 100 டிகிரி செல்சியஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பு அறிவியல் 2ஆம் பருவத்தில் இருக்க அலகு 1 வந்து இதோட முடியுது. அலகு 2 வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எதனா சந்தேகம் என இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து எதையோ ஷேர் பண்ணுறோம். ஸோ படிக்கிற விஷயம், ஸோ எவ்வளோ பேர் வந்து என்ன படிக்கணும், எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும் சொல்லிட்டு எவ்வளோ பேர் தெரியாமல் இருப்பாங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து இந்த மாதிரி க்வெஸ்சன் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேருக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த வீடியோட PDF லிங்க் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து PDF லிங்க் இருக்கும், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.